Hello students, இப்ப நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற டாபிக் வந்து ஏரியா பிட்வீன் டூ கர்வ்ஸ். டூ கர்வ்ஸ் டயகிராம் போட்டு அந்த அந்த ரெண்டு கர்வுக்கு இடைப்பட்ட ஏரியா என்னன்னு சொல்லி டபுள் இன்டெகிரல்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ ஏரியா ஃபார்முலா பிட்வீன் டூ கர்வ்ஸ் வந்து, ஸோ நம்ம இந்த கர்வ் வரைஞ்சோம்னா அந்த ரீஜியன் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அந்த ரீஜியன்ல நம்ம டிஎக்ஸ் டிஒய்யோ இல்லை பிட்வீன் தட் ரீஜியன் டிஒய் டிஎக்ஸோ போடுறது தான் நம்மளோட ஏரியாவுக்கான ஃபார்முலா. டபுள் இன்டெகிரல் யூஸ் பண்ணி நம்ம ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ஃபார்முலா, டபுள் இன்டெகிரல் போட்டு டிஎக்ஸ் டிஒய் இல்லைனா டிஒய் டிஎக்ஸ் போட்டுக்கிட்டா நமக்கு அந்த ஏரியாவோட எக்ஸாக்ட் அந்த ரீஜியனோட எக்ஸாக்ட் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும். இன்னொன்று அந்த ரீஜியன் வந்து நம்ம டயக்ராம் போட்டு அந்த ரீஜியன்ல எக்ஸுக்கு எக்ஸ் டிஎக்ஸ் டிஒய் போட்டோம்னா எக்ஸ் ஆக்சஸ்க்கு பேரலா நம்ம ஸ்ட்ரிப் வரைஞ்சி லிமிட்ஸ் எழுதுவோம். அதுவே டிஒய் டிஎக்ஸும் போட்டுட்டோம்னா நம்ம ஒய் ஆக்சஸ்க்கு பேரலா ஸ்ட்ரிப் வரைஞ்சி அதுக்கான கரஸ்பாண்டிங் லிமிட்ஸ் எழுதுவோம். ஸோ ஏரியா ஃபார்முலா என்ன, ஜஸ்ட் டபுள் இன்டெகிரல் டிஎக்ஸ் டிஒய் இல்லைனா டிஒய் டிஎக்ஸ், இதுதான் நம்மளோட ஏரியா ஃபார்முலா. ஓகேவா, ஏரியா ஃபார்முலா இதுதான் நமக்கு. இந்த இந்த சம் போடலாமா, எதுவுமே உங்களோட யூனிவர்சிட்டி எக்ஸாம்ல கேட்ட குவஸ்டின் தான். யூசிங் டபுள் இன்டெகிரல் ஃபைண்ட் த ஏரியா ஏரியா பவுண்டட் பை டூ கர்வ்ஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் அண்ட் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் சொல்யூஷன். ஸோ ஏரியா ஃபார்முலா என்ன, ஏரியா ஈக்குவல் டு டபுள் இன்டெகிரல் ஓவர் த ரீஜியன் இன்ட்டு இதை டிஎக்ஸ் டிஒய் போடலாம் இல்லைன்னா டிஒய் டிஎக்ஸ் போட்டுக்கலாம். நம்ம டிஎக்ஸ் டிஒய்யை போட்டுக்கலாம். இப்போ டயக்ராம் வரையலாமா, ஆஸ் யூஸ்வல் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டுக்கோங்க. எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேர் ஒய் ஈக்குவல் டு ஜீரோ அண்ட் ஒய் ஆக்சிஸ்க்கு நேம் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இதனால நமக்கு தெரியும் இப்போ என்னென்ன கர்வ்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு கர்வ் வந்து ஒய் ஈக்குவல் டு எக்ஸ், ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்ன்ற கர்வ் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், பாயிண்ட்ஸ் போட்டு போடுவோம் இல்லையா. ஸோ இஃப் யூ புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஒயோட வேல்யூ ஜீரோ தான் கிடைக்கும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் போடுங்க, ஒயோட வேல்யூ ஒன்று. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் போடுங்க, ஒயோட வேல்யூவும் மைனஸ் ஒன். இப்படி தான் இருக்கும் இல்லையா. ஸோ ஒரு பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ஜீரோ கம்மா ஜீரோ, அடுத்தது இங்கே சாரி ப்ளஸ் ஒன் கம்மா ஒன் வந்து இந்த இடத்துல வரும். அடுத்து எக்ஸ் ஆக்சிஸில் மைனஸ் ஒன் போட்டோம்னா ஒய் ஆக்சிஸ்லேயும் மைனஸ் ஒன் தான் நமக்கு ஆன்சர் கிடைக்குது இப்படி. ஸோ இங்கே டூ போட்டோம்னா இங்கேயும் நமக்கு டூன்னு கிடைக்கும், அடுத்தது இந்த பாயிண்ட் வரும். ஸோ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்ன்ற லைன் எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ நீங்கள் கொஞ்சம் அழகாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் இன்னொரு கர்வ் என்ன, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இருந்து பேரபோலான்னு தெரியும், அண்ட் ஒய் ஈக்குவல் டுன்னு இருக்கும்போது பேரபோலா ஒய் ஆக்சிஸ்ல வரும்ன்றதும் தெரியும். ஓகே, நம்ம எக்ஸாக்டா வேணா வரைஞ்சிக்கலாம். இங்கேயுமே புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, ஒயோட வேல்யூ ஜீரோன்னு கிடைக்கும். எக்ஸுக்கு பதிலாக ஒன் போட்டால் ஒயோட வேல்யூ ஒன்று, எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் ஒன் போட்டாலும் ஒயோட வேல்யூ ப்ளஸ் ஒன், அடுத்தது எக்ஸுக்கு பதிலாக டூ போட்டோம்னா ஒயோட வேல்யூ ஃபோர், அடுத்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ போட்டாலும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ போட்டாலும் ஒயோட வேல்யூ ஃபோர் தான் கிடைக்கும். ஸோ பாயிண்ட்ஸ் என்னென்னா ஜீரோ கமா ஜீரோ, ஒன் கமா ஒன், நெக்ஸ்ட் டூ கமா ஃபோர்ன்றது இங்கே வரும். நம்ம கரெக்ட் அதே மாதிரி தான், மைனஸ் ஒன் கமா ப்ளஸ் ஒன் இங்கே வரும், மைனஸ் டூ கமா ப்ளஸ் ஃபோர் இங்கே வரும். ஓகேவா, ஸோ நம்மளோட பேரபோலா எப்படி இருக்கும், ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஐம் சாரி, நான் கொஞ்சம் அழகாக ஆரம்பிச்சுக்கலாம். எப்படி இருக்கும், இப்படி இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ இந்த ரெண்டு கர்வுக்கும் இடைப்பட்ட ஏரியான்றது, ஸோ இதுதான் இருக்கு இல்லையா, இந்த ஏரியாவை தான், இந்த ஏரியாவோடைய அளவு தான் நம்ம என்னன்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். போடலாமா, எஸ் ஸோ இங்கே என்னென்னு இருக்குது, டிஎக்ஸ் டிஒய்னு இருக்கிறதுனால லிமிட்ஸ் எழுத போகிறோம். ஸோ லிமிட்ஸுக்கு இங்கே நம்ம டிஎக்ஸ் டிஒய்னு ஃபார்ம்லாம் எழுதுனதுனால ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸ்க்கான லிமிட் எழுத போகிறோம். எக்ஸ் ஆக்சிஸ்க்கு லிமிட் எழுதணும்னா மறுபடியும் அதே டயக்ராமை குட்டியாக வரைஞ்சிக்கலாம். ஸோ இப்படி இருக்குது. ஓகேவா, ஸோ இதுதான் நம்ம இன்டெகிரேட் பண்ண வேண்டிய ஏரியா. சாரி, இன்னும் கொஞ்சம் அழகாகவே வரைஞ்சிக்கலாம். பேரபோலா இது, இதுதான் நம்மளோட இது. ஓகேவா, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், டிஎக்ஸ் டிஒய்னு இருக்கிறதுனால எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக ஸ்ட்ரிப் வரைஞ்சிக்க போகிறோம். நம்ம ஷேடட் ஏரியா கொஞ்சமாக இருக்கிறதுனால டயக்ராம் போட்டால் தெரியாதுன்றதுனால இன்னொரு முறை வரைஞ்சிக்கிட்டா நீங்கள் அதிலே போட்டுக்கலாம். ஓகேவா, ஜஸ்ட் பென்சிலால் ஷேட் பண்ணிவிட்டு அதிலே டயக்ராம் வரைஞ்சி போட்டுக்கலாம். இப்போது இந்த இந்த ஸ்ட்ரிப் வந்து லெஃப்ட் சைடில் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, இது வந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்க்கு லிமிட்ஸ் எழுத போகிறோம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எழுதணும். அப்போ இந்த லைனில் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, இந்த லைனில் இந்த 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 லைனில் ஸ்டார்ட் ஆகுது. இது என்ன லைன், எய்தர் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் எழுதலாம் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். நம்ம இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எழுதுறதுனால எக்ஸ் ஈக்குவல் டுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் லிமிட்ஸை. ஸோ அதை ஸோ இந்த இந்த லைனோட வேல்யூ வேணால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்ன்ற இந்த லைனில் ஸ்டார்ட் ஆகிட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ன்ற இந்த பேரபோலாவில் முடியுது. இந்த பேரபோலாவோட ஈக்குவேஷனும் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். அப்படி இல்லைனா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஒய்னு வரும்.
So, either number x is equal to na, plus or minus root y. Either plus root y in the side om, x is equal to minus root y in the left side. So, either right side level da, number. So, right side la, x is equal to plus root y da, equation. Okay, ba? So x is equal to plus root y in the equation. So, either value, either in the equation pair enna, x is equal to root y. Purida, so marabdin solve, integrate panamede area. This is the area, so அழகா போல்ல இப்படி போட்டுக்கோங்க. சோ இந்த ஏரியா தான் நம்ம வரைய போறோம். சோ இதுல வந்து நம்ம x ஆக்சிஸ்க்கு parallel-ஆ இந்த strip வரையணும்னா இந்த strip வந்து x is equal to y ன்ற இந்த லைன்ல ஆரம்பிச்சு இந்த parabola-ல முடியுது. இந்த parabola x is equal to root y. அப்ப x கான லிமிட் என்ன? y to x is equal to root y. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ இந்த shaded region-ல நம்ம x கான லிமிட் போட்டாச்சு. நெக்ஸ்ட் y கான லிமிட் போடணும். y கான லிமிட்ன்றது எப்படி பாக்க சொல்லிருக்கேன்? இந்த shaded area இல்ல lower side-ல எங்க ஸ்டார்ட் ஆகுது? y equal to 0-ல ஸ்டார்ட் ஆகி upper side-ல எங்க முடியுது? இந்த இடத்துல முடியுது. இந்த இடத்துக்கு நேரா கோடு போட்டோம்னா அந்த கோடு வந்து எது வழியா ஸ்டார்ட் ஆகுது? சாரி, cross ஆகுது. y equal to 1-ல முடியுது. ஓகேவா? சோ the limit is y equal to 0 to y equal to 1. அவ்வளவுதான். நம்ம லிமிட்ஸ் போட்டாச்சுன்னா டைரக்டா என்ன பண்ணிடலாம்? சால்வ் பண்ணிடலாம். இப்ப நம்ம போடலாமா? Therefore, the ஏரியாவுக்கு ஏன்னு போட்டலாம். ஏரியா ஈக்குவல் டு dx dy. சோ x கான லிமிட் என்னமா? x கான லிமிட் வந்து y to root y. ஓகேவா? y ல இருந்து ரூட் y. அடுத்து y கான லிமிட் 0 to 1. இப்பதானே லிமிட்ஸ் எழுதணும். இப்ப அவ்வளவுதான், இன்டெகிரேட் பண்ணுங்க. y to ரூட் y ல சாரி dx இன்டெகிரேட் பண்ணா இன்டெகிரல் 0 டு 1 இருக்கும். இதை மட்டும் தான் நம்ம இன்டெகிரேட் பண்ண போறோம். dx இன்டெகிரேட் பண்ணா x பிட்வீன் த லிமிட்ஸ் y டு ரூட் y இன்டு dy which is equal to இன்டெகிரல் 0 டு 1 x இன்டெகிரேட் சாரி x க்கு லிமிட் சப்ஸ்டிட் பண்ணுங்க. x இருக்கிற இடத்துல ரூட் y அப்பர் லிமிட் மைனஸ் வெறும் y லோயர் லிமிட் இன்டு dy. இப்போ என்ன இப்போ இன்டெகிரேட் பண்ணணும்? இங்கே என்னென்ன இருக்கு? y பவர் 1/2 இருக்கு. y பவர் 1/2 இன்டெகிரேட் பண்ணா y பவர் 3/2 டிவைடட் பை 3/2 மைனஸ் y ஸ்கொயர் பை 2 பிட்வீன் த லிமிட் 0 டு 1. ஸோ இன்டெகிரேட் பண்ணுங்க, என்ன வரும்? ஒன் பவர் 3/2, ஒன் பவர் எனி திங் ஒன் தான். ஸோ 1/3/2 மைனஸ் 1/2 வந்துடும். ஓகேவா? பிட் மைனஸ் லோயர் லிமிட் என்ன வந்துடும்? ரெண்டுமே 0 தானே வந்துடும். ஸோ அதனால 0 அது போட வேண்டிய அவசியம் இல்லை. தேர்ஃபோர் ஏரியா ஈக்குவல் டு 3/2 மேலே போச்சுன்னா 2/3 மைனஸ் 1/2 வந்துடும். ஸோ இப்போ எல்சிஎம் எடுங்க, என்ன வரும்? 3 2 6 4 மைனஸ் 3, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1/6. ஸோ த ஏரியா ஈக்குவல் டு 1/6, தட்ஸ் ஆல். ஸோ இப்போ ஏரியா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு தெரியுதா? எந்த ரெண்டு கர்வுக்கு இடையில ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்களோ அந்த ரெண்டு கர்வ் வரைஞ்சிக்கோங்க. இடைப்பட்ட ஏரியா என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. இங்கே ஏரியா ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால உங்களுக்கு நான் போடுறது கொஞ்சம் குட்டியாக தெரிஞ்சுது. பட் இது ஈஸி தான். ஓகேவா? ஸோ அங்கே ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணு, ரீஜன் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. நீங்கள் டிஎக்ஸ் டிஒய் போடுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கு லிமிட் எழுதுங்க. சப்போஸ் டிஒய் டிஎக்ஸ் போடுறீங்கன்னா ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலா ஸ்ட்ரிப் இப்படி வரைஞ்சி ஒய்க்கான லிமிட்ஸ் எழுதுங்க. லிமிட்ஸ் எழுதி ஜஸ்ட் இன்டெகிரேட் பண்ணால் யூ வில் கெட் த ஆன்சர். இதில் இன்டெகிரேஷன் ஒன்றுமே இல்லை, ஏன்னா உனக்கு இங்கே ஃபங்க்ஷன் எதுவுமே இல்லை. இன்டெகிரேட் பண்ண வேண்டியதுன்னு பார்த்தா டிஎக்ஸும் டிஒயும் தான் நீங்கள் இன்டெகிரேட் பண்ணுவீங்க. ஓகேவா? தட்ஸ் ஆல்.